விடுதலை போராட்ட காலத்திலும் திராவிட இயக்க வரலாற்றிலும் முக்கிய இடத்தை பெற்றிருக்கக்கூடிய இந்த திருப்பூர் நகரத்தில் இந்த சிறப்பான நிகழ்ச்சி, குறிப்பாக சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் மாநாடு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்படி திருப்பூருக்கு பல சிறப்புகள் உண்டு. அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய இந்த திருப்பூருக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்திலே தான் திருப்பூர் மாநகராட்சியாக உருவாக்கப்பட்டுச்சு. அந்த மாநகராட்சியை உருவாக்கி தருவதற்காக சட்டமன்றத்தில் அறிவித்தது மட்டுமில்லாமல் இதே திருப்பூருக்கு நேரடியாக முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக வருகை தந்து அந்த மாநகராட்சி அவர்தான் தொடங்கி வைத்தார். நானும் அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்தேன். காரணம், உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த நேரம். அந்த நிகழ்ச்சியிலே தான் தலைவர் கலைஞர் அவர்கள், முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் இந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்கள், அரசியல்வாதிகள், பெரியோர்கள், தொழிலதிபர்கள் ஒரு கோரிக்கையை அழுத்தம் திருத்தமாக எடுத்து வச்சாங்க. இதை தனி மாவட்டமாக உருவாக்கி தர வேண்டும் என்று. அதே மேடையில் திருப்பூர் மாநகராட்சியினுடைய தொடக்க விழா மேடையிலேயே இந்த மாவட்டம் திருப்பூர் மாவட்டமாக, தனி மாவட்டமாக உருவாக்கப்படும் என்ற அந்த அறிவிப்பையும் நம்முடைய முதல்வர் கலைஞர் அவர்கள் தான் அறிவித்தார்கள் என்பது வரலாறு. ஆக அப்படிப்பட்ட இந்த திருப்பூர் பல சிறப்புகளை பெற்றிருக்கக்கூடிய மாவட்டமாக இன்றைக்கு விளங்கி கொண்டிருக்கிறது. நான் முதலமைச்சராக பொறுப்பேற்று குறிப்பாக இந்த மாவட்டத்திற்கு நான் 4வது முறை வந்திருக்கிறேன். இந்த ஓராண்டு காலத்திற்குள்ளாக, ஒன்றே காலத்திற்குள்ளாக இன்னும் வருவேன், வந்துக்கிட்டே இருப்பேன், அது எந்த சந்தேகமும் கிடையாது. வந்தாரை வாழ வைக்கக்கூடிய திருநகராக இந்த திருப்பூர் விளங்கி கொண்டிருக்கிறது. அதுக்கு காரணம் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் ஆகிய மூன்றும் முக்கியம் என்பார்கள். அதில் முக்கியமாக உடுக்க உடை என்றால் அதில் திருப்பூர் இல்லாமல் இருக்க முடியாது. இந்தியாவினுடைய பின்னலாடை தலைநகரமாக இருப்பது இந்த திருப்பூர். திருப்பூர் என்றாலே நமக்கு நினைவுக்கு வருவது பின்னலாடை தான். அந்த அளவுக்கு தமிழக மக்களுக்கு மட்டும் இல்லை, இந்தியாவினுடைய பல்வேறு மாநில மக்களுக்கும் திருப்பூருக்கும் நெருக்கமான தொடர்பு உண்டு. தொழிலதிபர்கள் வளரும் ஊராக மட்டுமில்லாமல் தொழிலாளருடைய வளரும் ஊராகவும் இந்த திருப்பூர் விளங்கி கொண்டிருக்கிறது. நேற்றைய தொழிலாளி இன்றைய முதலாளி, இன்றைய தொழிலாளி நாளைய முதலாளி என்பது திருப்பூருக்கு பொருத்தமான சொற்களாக அமைந்திருக்கிறது. திருப்பூரில் இப்பொழுது தொழிலதிபர்களாக உள்ள பெரும்பாலானோரும் தொழிலாளர்களாக இருந்து தொழிலதிபர்களாக முன்னேறி வந்திருக்கக்கூடியவர்கள். அதை நினைக்கும் போது மகிழ்ச்சியாக இருக்குது, அதற்காக நான் பெருமைப்படுறேன். திருப்பூரினுடைய மொத்த பின்னலாடை உற்பத்தி ஏறத்தாழ 60,000 கோடி ரூபாய். இது 50 விழுக்காட்டுக்கு மேலே வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. திருப்பூர் மாவட்டத்தில் 57,900 எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் இயங்குது. 800,000 பேர் பணியாற்றுகிறார்கள். இதில் பெரும்பாலானவர்கள் பெண்கள். பின்னலாடை மட்டும் இல்லாமல் காங்கேயம் தாராபுரம் பகுதிகளில் அரிசி ஆலைகள், வெள்ளகோயில் காங்கேயம் பகுதிகளில் சமையல் எண்ணெய், ஊத்துக்குழியில் நெய், காங்கேயம் தாராபுரம் உடுமலைப்பேட்டை பகுதிகளில் கயிறு மற்றும் கயிறு சார்ந்த பொருட்கள், திருப்பூர் அவிநாசி பல்லடம் பகுதிகளில் அட்டைப்பெட்டி, விசைத்தறி மற்றும் தானியாங்கி விசைத்தறி, திருமுருகன் புண்டி மற்றும் அவிநாசி பகுதிகளில் கற்சிற்பம் மற்றும் வெட் கிரைண்டர் அரவை கற்கள், பல்லடம் மற்றும் உடுமலை பகுதிகளில் கறிக்கோழி பண்ணைகள் மற்றும் கோழி தீவன உற்பத்தி ஆலைகள்,
என பல்வேறு துறைகளில் திருப்பூர் முன்னணியில் விளங்கி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் சிறு குறு நடுத்தர தொழில் மையமாகவே இந்த திருப்பூர் மாவட்டம் இருக்கிறது. இதேபோல் மற்ற மாவட்டங்களும் மாறணும்னு நான் ஆசைப்பட்றேன். முதலமைச்சருங்கிற முறையில் நான் ஆசைப்பட்றேன். சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் வளரும்போது சிறு தொழில் முனைவோர் உருவாகிறார்கள். அதன் மூலம் பல லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கிறது. லட்சக்கணக்கான குடும்பங்கள் வாழ்வு செழிக்க தொடங்குகிறது. பெரும் தொழில்களை மட்டும் நம்பியிருக்காமல் சிறு குறு நடுத்தர தொழில்கள் ஊக்கமடையணும்னு தமிழக அரசு விரும்புகிறது. அதிக வேலைவாய்ப்பை உருவாக்குவதில் வேளாண்மைத்துறைக்கு அடுத்தபடியாக சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை முக்கியமாக பங்காற்றுகிறது. அதனால தான் இதில் நாம் தனி கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறோம். தோல் கொடுப்போம் தொழில்களுக்கென்ற முழக்கத்தோடு எம்எஸ்எம்இ நிறுவனங்களின் முக்கிய தேவைகளுக்கு உதவிகள் செஞ்சுக்கிட்டு வரோம். இத்தகைய தொழில்கள் சென்னையை அல்லது குறிப்பிட்ட மாநகரத்தை மையப்படுத்தி மட்டுமே அமைந்துவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கிறோம். அனைத்து மாவட்டங்களும் சீராக வளரணும்னு நினைக்கக்கூடிய தமிழ்நாடு அரசானது தென் மாவட்டங்களில் மேற்கு மாவட்டங்களில் இத்தகைய முதலீட்டு மாநாடுகளை நாம் நடத்தி வருகிறோம். கடந்த 15 மாதத்திற்குள்ள தமிழ்நாடு அரசு நடத்திய முதலீட்டு மாநாடுகளின் மூலமாக 221 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டு அதன் மூலம் 220,727 கோடி ரூபாய்க்கு முதலீடுகளை ஈர்த்து 300,000 மேற்பட்ட வேலைவாய்ப்புகளை உருவாக்கிட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. 1,300 கோடி ரூபாய் முதலீடு செய்திட புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ள 49 எம்எஸ்எம்இ நிறுவனங்களும் இதில் அடங்கும். புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்ட நிறுவனங்களில் 19 நிறுவனங்கள் 1,522 கோடி ரூபாய் முதலீடு செஞ்சு உற்பத்தியை தொடங்கி 1,909 பேர்களுக்கு வேலைவாய்ப்பு அளித்திருக்கிறது. தமிழ்நாட்டின் அனைத்து பகுதிகளுக்கும் நான் நேரில் சென்று தொழில் முனைவர்களை தொழிலதிபர்களை சந்தித்து அவர்களை தேவையை அறிந்து திட்டங்களை உருவாக்கி செயல்படுத்தி கொண்டிருக்கிறேன். அந்த வகையில் நான் இன்று உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். இன்றைய நாள் தமிழ்நாடு கடன் உத்தரவாத திட்டம் என்னால் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் சொத்து பிணையில்லா கடன்களை எளிதாக பெறலாம். இணையதளம் மூலம் இத்திட்டம் இயங்கும். முதற்கட்டமாக 6 வங்கிகளை இணைப்போம். அடுத்த ஆண்டுக்குள் அனைத்து வங்கிகளும் இணைக்கப்படும் என்ற உறுதியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தமிழ்நாடு வர்த்தகவர்கள் மற்றும் தள்ளுபடிகளுக்கான தளம் இன்று தொடங்கி வைக்கப்படுகிறது. உங்களது தயாரிப்புகளை விற்பனை செய்வதில் உள்ள சிரமங்கள், காலதாமதங்கள் ஆகியவற்றை குறைப்பதற்காக இது உருவாக்கப்பட்டிருக்கிறது. நடைமுறை மூலதன கடன் தேவையை குறைப்பதற்கு இது பயன்படும். அரசு தரக்கூடிய உத்தரவாதம் காரணமாக வங்கிகள் போட்டி போட்டுக்கொண்டு மிக குறைந்த வட்டியில் கடன்களை அளிப்பார்கள். சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கான வங்கி கடனுக்கான சொத்து பிணையம் பத்திரப்பதிவு செய்திட ஆன்லைன் வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சொத்தின் மீது கடன் பெற்றதை பதிவு செய்வதற்கு சார் பதிவாளர் அலுவலகத்திற்கு நேரில் செல்லாமல் வங்கிகளிலிருந்து ஆன்லைன் மூலமே உரிய கட்டணம் செலுத்தி பதிவு செய்திடும் வகையில் சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரப்பட்டுள்ளது. பட்டியலின பழங்குடியின மக்களுக்கான ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு 30 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதற்கான பயனாளிகளை தேர்வு செய்யும் பணி நடந்து வருகிறது. தொழில்துறையில் சமூக நிதியை நிலைநாட்டும் பணியாக இதனை நாங்கள் நினைக்கிறோம். வங்கிகள் மூலமாக எளிதில் கடன் கிடைக்க தாட்கோ வங்கி மற்றும் தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகம் இதனிடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகத்தின் மூலம் இந்த அரசு பொறுப்பேற்ற பின்பு 2,092 நிறுவனங்களுக்கு 2,013 கோடி ரூபாய்க்கும் அதிகமான கடன் வழங்கப்பட்டுள்ளது. இதில் 99 விழுக்காடு எம்எஸ்எம்இ நிறுவனங்களுக்கு தான் கடன் வழங்கப்பட்டிருக்கிறது. கடன் தொகையை பொறுத்த மட்டும்
86 விழுக்காடு தொகை எம்எஸ்எம்இ நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு குறைந்த விலையில் மனைகள் வழங்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. தொழிற்பேட்டைகளில் மனைகளின் மதிப்பீட்டு விலை குறைக்கப்பட்டிருப்பது எல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். கோவையில் சுலபம்பாளையம் கிராமத்தில் புதிய தொழிற்பேட்டை அமைக்க இன்று நான் அடிக்கல் நாட்டியிருக்கிறேன். 42.42 ஏக்கரில் இது அமையவிருக்கிறது. சிட்கோ மூலம் 5 மாவட்டங்களில் புதிய தொழிற்பேட்டைகள் 81.85 ஏக்கர் மொத்த பரப்பில் அமைய இருக்கின்றன. சென்னையில் 52 கிண்டி தொழிற்பேட்டைகளில் 180 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 2 அடுக்கு மாடி தொழிற்கூடங்கள் அமைக்கப்பட உள்ளன. எம்எஸ்எம்இ நிறுவனங்களின் மேம்பாட்டிற்காகவும் இந்நிறுவனங்களில் போட்டியிடும் தன்மையை அதிகரிக்கவும் அரசு பெருங்குழுமத்திடம் மற்றும் குறுங்குழுமத்திடம் திட்டம் ஆகிய திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தி வருகிறது. பெருங்குழுமங்களுக்கான பொது வசதி மையங்கள் தலா 100 கோடி ரூபாய் மதிப்பில் தமிழ்நாடு சிட்கோ மூலம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. புத்தாக்க மற்றும் புத்தொழில் சார்ந்த முன்னெடுப்புகளிலும் தமிழ்நாடு சிறந்து விளங்க வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு சென்னை நந்தம்பாக்கத்தில் 100,000 சதுரடி பரப்பளவில் 75 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் மாநில புத்தொழில் மையம் அமைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறுந்தொழில் நிறுவனங்களை கொண்ட பல்வேறு குழுமங்களை அமைக்க முடிவெடுத்திருக்கிறோம். திருப்பூர் மாவட்டம் நாராயணபுரத்தில் 15.34 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் பின்னலாடை தயாரிக்கும் குறுந்தொழில் முனைவோருக்காக பொது வசதி மையம் அமைக்கப்பட்டு தொழில் முனைவோர்களின் உபயோகத்திற்காக இன்று என்னால் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. சேலம் மாவட்டம் அரியகவுண்டன் பட்டியில் 24.55 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திட்ட மதிப்பீட்டில் வெள்ளி கொலுசு தயாரிக்க குறுந்தொழில் முனைவோருக்காக தரைத்தளம் மற்றும் 3 தளங்களில் 100 தொழிற்கூட அலகுகள் கொண்ட அடுக்குமாடி உற்பத்தி வளாகம் காட்சி மையம் மற்றும் பொது வசதி மையம் அமைப்பதற்கு இன்று என்னால் அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது. ஈரோட்டில் மஞ்சள் தூள் உற்பத்தி செய்யும் குறுந்தொழில் குழுமம், ஈரோடு மாவட்டம் பவானியில் ஜமுக்காலம் உற்பத்தி செய்யும் குறுந்தொழில் குழுமம், கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் முந்திரி பதப்படுத்தும் குழுமம், காஞ்சிபுரத்தில் நரிக்குறவர் பாசிமணி குழுமம், விருதுநகர் தலவாய்புரத்தில் மகளிர் நெசவு குழுமம், கோயம்புத்தூரில் அலுமினியம் டை காஸ்டிங் குழுமம், மதுரையில் பொம்மை குழுமம், தூத்துக்குடியில் ஆகாய தாமரை கைவினைப் பொருட்கள் குழுமம் ஆகிய குழுமங்களுக்கு பொது வசதி மையம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. தொழில் வளர்ச்சியுடன் இத்தொழில்களுக்கு தேவையான பணியாளர்கள் தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பணியையும் செய்து வருகிறோம். தமிழ்நாட்டைச் சேர்ந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர் இளைஞர்கள் படிப்பில் மட்டுமின்றி அறிவில் சிந்தனையில் ஆற்றலில் திறமையில் மேம்படுத்துவதை முக்கிய நோக்கமாக கொண்டு வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்காக நான் முதல்வன் என்ற திறன் மேம்பாடு மற்றும் வழிகாட்டுதல் திட்டம் மாநிலம் முழுவதும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. தற்போதைய 4ஆம் தொழில் புரட்சி காலத்தில் புதிய தொழில்நுட்பங்களை நாம் பயன்படுத்தி ஆகணும். அதற்கு வழிகாட்ட பன்னாட்டு நிறுவனங்களுடன் தமிழக அரசு கைகோர்த்திருக்கிறது. ஒவ்வொரு மாவட்ட தொழில் மையத்திலும் ஒரு ஏற்றுமதி வழிகாட்டு மையம் விரைவில் தொடங்கப்படும். எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் திறன் வாய்ந்த பொருளாதார முன்னேற்றங்கள் அடைவதற்கு அடித்தளமாக செயல்பட்டு அந்நிறுவனங்களை சர்வதேச அரங்கில் வெற்றி பெற செய்யும் நோக்கத்தோடு எம்டிஃப் அமைப்பினை ரீபிராண்டிங் செய்ய வேண்டியதன் அவசியத்தை உணர்ந்து ஃபேம்டிஎன் தமிழ்நாடு ஃபெசிலிட்டேட்டிங் எம்எஸ்எம்இஎஸ் ஆஃப் தமிழ்நாடு என இன்று ரீபிராண்டிங் செய்யப்பட்டுள்ளது. ஓஎன்டிசி ஓப்பன் நெட்ஒர்க் ஃபார் டிஜிட்டல் காமர்ஸ் எனப்படுகிற சிறந்த வலைப்பின்னல் இணைய வர்த்தக தளம் பற்றி உங்களுக்கு தெரியும். இந்த ஓஎன்டிஎஸ் தளத்தில் தமிழ்நாட்டில் உள்ள எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் இணைந்திட
வழிகாட்டக்கூடிய வகையில் இந்த ஃபேமிடிஎன் நிறுவனமும் ஓஎன்டிஎஸ் நிறுவனமும் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளன. இதனை நமது எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் பயன்படுத்தி பயனடைய வேண்டும். நான் இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கிறேன், ஒற்றைச்சாளர இணையதளம் 2.0 நான் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் தொடங்கி வச்சேன். அதில் இதுவரை எம்எஸ்எம்இ நிறுவனங்களிடமிருந்து 10,555 விண்ணப்பங்கள் பெறப்பட்டு 9,212 விண்ணப்பங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கு. 10,555 விண்ணப்பங்கள் பெறப்பட்டு 9,212 விண்ணப்பங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கு. இது மொத்தம் விண்ணப்பங்களில் 87 விழுக்காடு என்பதை பெருமையோடு நான் இங்கே குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன். கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் பகுதிகளில் கயிறு மற்றும் கயிறு சார்ந்த தொழில்கள் பொருளாதார முன்னேற்றத்திற்கான ஒரு முக்கிய தொழிலாக விளங்குகிறது. தமிழகம் முழுவதும் கயிறு குழுமங்கள் உருவாக்கி கயிறு தொழிலை மேம்படுத்துவதன் மூலம் தொழில் முனைவோர்கள் மட்டுமில்லாமல் தென்னை விவசாயிகள் பயன்பெறணும் என்ற அந்த நோக்கத்தோடு தமிழ்நாடு கயிறு வணிக மேம்பாட்டு நிறுவனம் கோயம்புத்தூரில் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த அலுவலகத்தை நான் திறந்து வச்சிருக்கிறேன். ஒரு முக்கியமான அறிவிப்பை இங்கே வெளியிடலாம்னு நான் நினைக்கிறேன். ஹோம் டெக்ஸ்டைல்ஸ் எனப்படும் வீட்டு உபயோக ஜவுளி பொருட்கள் ஆண்டொன்றுக்கு 8,000 கோடி ரூபாய்க்கு மேல் உற்பத்தி செய்யப்பட்டு அதில் 4,000 கோடி அளவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இந்த வகை பொருட்கள் தயாரிப்ப சிறப்பு வகை தொழில்கள் ட்ரஸ்ட் செக்டர் பிரிவில் சேர்த்து எம்எஸ்எம்இ துறையின் மூலமாக முதலீட்டு மானியம் வழங்க கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. இந்த கோரிக்கை ஏற்கப்படுகிறது. சிறப்பு வகை தொழில்கள் ட்ரஸ்ட் செக்டர் பிரிவில் சேர்க்கப்பட்டு முதலீட்டு மானியம் வழங்கப்படும்னு நான் அறிவிக்கிறேன். இதனால் 10,000கணக்கான நிறுவனங்கள் பயன்பெறும், லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் பயன்பெறுவார்கள். இதுபோன்ற ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகள் எதுவாக இருந்தாலும் அதற்கு செவிமடுக்க இந்த அரசு எப்போதும் எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் தயாராக இருக்கிறது. உங்களுக்கு தேவையான வசதிகளை உருவாக்கி தருவதற்காகவே நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் இத்தகைய பொறுப்பை வைக்கிறோம். புதிய புதிய தொழில்களை அறிமுகம் செய்யுங்கள், இருக்கும் தொழில்களை வளப்படுத்தி கொள்ளுங்கள், ஏராளமான தொழிலாளர்களுக்கு வாழ்க்கை கொடுங்கள். அதன் மூலமாக உங்கள் வட்டாரத்தின் சமூக பொருளாதார சூழலை வளர்த்திடுங்கள். இவை அனைத்தையும் சேர்த்து மாநிலத்தையும் ஒட்டுமொத்தமாக இந்திய நாட்டையும் அது நிச்சயமாக வளர்க்கும். அந்த நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.